வெல்கம் டு மை சேனல் வித்யா ஸ்டார்ட். என்னங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தசாங்க பொடியோட சிறப்பை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், இது சமீப காலமாக தான் நான் சாம்பிராணி கூட தசாங்க பொடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தசாங்க பொடி எதனால தசாங்கம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் வந்து ஏக் தோ தீன் அப்படின்னு பத்துக்கு வந்து தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தஸ் அப்படின்னா பத்து பொருட்கள், அதாவது வாசனை பொருட்களும் மூலிகை பொருட்களும் சேர்ந்த மாதிரி பத்து பொருட்கள் கொண்டு இந்த தசாங்க பொடி செய்யப்படுது. அதனால தான் இது தசாங்கம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கிடைக்கும். இது வந்து மார்க்கெட் ரேட் வந்து 33 ரூபீஸ் 50 கிராம். இதுலயும் உங்களுக்கு காஸ்ட் போட்டிருப்பாங்க பாருங்க, 33 ரூபீஸ். இது மொத்தமா ஹோல்சேல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 25 ரூபீஸ்ல கிடைக்கும். இதுக்குள்ள இந்த மாதிரி பேக்கெட்ல தான் அடைச்சி நம்மளுக்கு இந்த பவுடரை கொடுப்பாங்க. இதை நம்ம ஏத்துறதுக்கு உள்ளாரையே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல இதுக்குள்ள அந்த பவுடரை வச்சு நிரப்பி அதை அப்படி வச்சு தட்டினோம்னா இந்த கோன் ஷேப்ல அது வந்து வந்துடும். இதோட ஸ்பெஷல் என்ன, அந்த தசாங்கத்தோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மணமாக இருக்குங்க. இந்த மணம் வந்து நம்ம வீட்டில் இதை வச்சு நம்ம ஏத்துறப்போ இந்த தெய்வீக மணம் கமழுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வாசனை நம்ம வீட்டுக்குள்ளே எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். இந்த பொடியை வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்கு முக்கியமாக வந்து அந்த காலத்தில் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவுமே இதோட மகத்துவம் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பொடியை நம்ம ஏத்தி அந்த வாசனையை நம்ம மோறதுனால வீட்டுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே போயிடுங்க. ஒன்லி இதை வந்து ஏத்தி ஒரு ஒரு ரூமு ஹாலு அப்படின்னு நீங்க காட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சிலவங்க சாமி கும்பிட்றப்ப வந்து கொட்டாவி வருது, எனக்கு வந்து சாமி கும்பிடுறேன் ஆனால் அந்த ஒரு ஃபுல்ஃபில்லே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் கூட இந்த ஸ்மெல்லை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே முகந்து பார்க்குறப்ப நம்மளுக்குள்ள செயல்படாமல் இருக்கிற நரம்புகள்லாம் கூட நல்லா தூண்டப்பட்டு செயல்பட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட்ஸும் அதோட கூட தெய்வீக மனமும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுனால நம்ம மனம் எப்பவுமே அமைதியாகவும் நல்ல சிந்தனைகளுமே கிடைக்குதுங்க. வீட்டுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளோ தேவையில்லாத ஒரு கெட்ட சக்தியோ வர்றதுக்கு இந்த பவுடர் கிட்ட இருக்கிற பவர் வந்து விடாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த பொடியை நான் வந்து ரீசண்டாக வந்து ஒரு 1 இயராக வந்து எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னதுனால இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வீட்டுக்குள்ளே இருந்தாலே வீட்டை நம்ம எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறோம் இல்லை வீட்டுக்குள்ளே யாரோ புதுசாக வராங்கன்னா அப்பா என்ன ஒரு வாசனை அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள அந்த முகம் அந்த வாசனை போயிட்டு அந்த முகமே ஒரு பிரகாசமாக தெரியுது. நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த வைப்ரேஷன், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றப்ப எல்லா செயலுமே நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையுது. இது ஒரு நாள் தான் வாரத்தில் பயன்படுத்தணும்னு கிடையாது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு எல்லா நாளுமே இதை பயன்படுத்தலாம். ஈவினிங் வந்து நீங்கள் இதை சாமி கும்பிட்றப்ப கொஞ்சம் ஏற்றி வச்சிங்கன்னா இந்த வாசனையை முகர்றப்ப நம்மள்கிட்ட இருக்கிற டயர்ட்னஸ்லாம் போயிட்டு நம்ம கொஞ்சம் பிரிஸ்காகவே ஃபீல் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த மூலிகையெல்லாம் கலந்த இந்த பவுடரை நம்ம ஏற்றி அதோட வாசனை முகர்றப்ப நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர்ஃபுல்லாக வந்துருங்க. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குட்டி அகல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து இதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இது நம்ம கையில் படுறப்ப இந்த வாசனை நம்ம கை விட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன். இந்த பவுடரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், அதாவது ஏர் டைட் கண்டெய்னரில் பிரித்து கொட்டிக்கிட்டு இதை இந்த மாதிரி டைட்டாக ஃபில் பண்ணி இப்படி வச்சுட்டு இது மேலே கொஞ்சோண்டு கற்பூரம் கற்பூரத்தை இப்படி இது மேல வச்சு நம்ம ஏத்துறப்போ இது வந்து நல்ல வாசமா நம்மளுக்கு வீடு ஃபுல்லா எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இப்ப பாருங்க, நான் இதை இப்படிதாங்க யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம கையில படுறப்ப இதோட ஸ்மெல் வந்து
என்னதான் நம்ம சோப்பு போட்டு கழுவுனாலும் அது வாசனை வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் கிச்சன் போயிட்டு ஏதாவது செய்யறப்ப இந்த வாசனை வரும். ஸோ அதனால நான் கைப்படாம, நீங்க இவ்வளோ பெரிய ஸ்பூன் தான் வைக்கணுமா, ஆனால் இதை விட சின்ன ஸ்பூனும் ஆனால் இதே மாதிரி வந்துச்சுன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் தான் வச்சிருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி நீங்க சின்னதாக ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட அதை நீங்க யூஸ் பண்ணி இந்த பவுடரை இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது ரொம்ப நேரம் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்க வந்து கற்பூரம் மேலே வச்சுட்டு அதை பற்ற வச்சு விட்டுட்டீங்கன்னா இந்த நெருப்பு ஃபுல்லாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்ல வாசனை, அதாவது மெல்லமாக ஒரு புகை வீடை சுற்றி வந்து புகையாக வந்து அந்த அலர்ஜி ஆகாமல் இந்த மாதிரி சின்னதாக ஏற்றி வைக்கிறப்போ அது நல்லா வாசனையாக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அப்போல்லாம் திஷ்டி கூட எடுத்திருக்காங்க. திஷ்டி கழிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல பொருள்னே சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அது வந்து புகை மெல்லமாக அமைதியாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த புகை வந்து குழந்தைங்களுக்கு திஷ்டி எடுக்கிறப்ப இதில் 10 வகையான மூலிகை பொருள் கலந்துருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து திஷ்டி கழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாசனையை மோடுறப்ப நம்ம கிட்ட இருக்கிற சோம்பல், அனாவசியமாக ஏற்பட்டிருக்க கண் திஷ்டி, இதெல்லாமே வந்து இந்த வாசனையில் வந்து எல்லாமே வெளியில் வந்துடும். பாசிட்டிவ் தாட்ஸும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான பவரும் நம்மளுக்குள்ளே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குறந்த குழந்தைங்களுக்குலாம் குளிப்பாட்டிட்டு சாம்பிராணி போடுவாங்க. இப்போ டாக்டர்ஸ்லாம் அதை அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னா போட்டுட்டு முகத்தை அந்த சாம்பிராணிக்குள்ள காட்டி பசங்க வந்து திணற அளவுக்கு சாம்பிராணி போட்டுடுறாங்க. இந்த மாதிரி போடுறப்ப இந்த 10 வகையான மூலிகை பொருள் குழந்தைங்களுக்கு வந்து முகர்றப்ப குழந்தைங்களுக்கு வந்து நரம்பு நாளங்கள்லாம் தூண்டப்பட்டு நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தலை குளிச்சுட்டும் நம்ம இதை தலைக்கும் போட்டுக்கலாம். டெய்லியும் பக்தி மயமா இதை வந்து வீட்லயும் காமிச்சிங்கன்னா தெய்வ சக்தி உங்க வீட்டிலே எப்பவுமே நீங்காம நிலைச்சு இருக்குங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வேற யாருக்காவது இதை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். என்னோட தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு இதை லைட்டாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வர மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் இது வந்து உங்கள் வீட்டில் வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு வெளியே வராமல் ரொம்ப நேரம் வீட்டில் வாசனை இருக்குங்க. ஓகே, நாளைக்கு நான் வேற ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.